லெவல்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 4.28 பார்க்கலாம். குவெஷ்சன் புக்கில் பாருங்கள், ஹவு மெனி லெட்டர் ஸ்ட்ரிங்ஸ் டுகெதர் கேன் பி ஃபார்ம்ட் வித் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் வவ்வல்ஸ். ஸோ தேட், ஸோ ரெண்டு சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வவ்வல்ஸுன்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், VOWELS. இதுலேருந்து நம்ம என்ன எவ்வளோ ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சப்டிவிஷன் 1 வந்து த ஸ்ட்ரிங்ஸ் பிகின் வித் இல தான் ஆரம்பிக்கணுமா, ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இங்கே என்ன ஆகணுமா, இல தான் ஆரம்பிக்கணும். ஓகே, அப்போ இ போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது எத்தனை பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 இ போயிடுச்சு, மீதி 5 தான் இருக்கும். ஸோ 5 இங்கே எதுனாலும் வரலாமா? ஸோ 5 எதுனாலும் வரலாம். 5 மீதி இருக்க 4 லெட்டர்ஸில் எதுனாலும் ஒன்று வரலாம். மீதி 3 லெட்டர்ஸில் ஏதாச்சும் ஒன்று வரலாம், 3 ஆப்ஷன். மீதி இருக்கிற 2 லெட்டர் ஏதாச்சும் வரலாம், மீதி இருக்க 1 லெட்டர் ஏதாச்சும் வரலாம், ஓகேவா? ஓகே, இது இப்போ எப்படி 5 × 4 × 3 × 2 × 1 இதை நம்ம எப்படி எழுதுவோம், 5P4 எழுதுவோமா, ஓகேவா? ஓகே, இல்லாட்டி இதை 5 ஃபேக்டோரியல்னு எழுதலாம், ஓகேவா? இல்லாட்டி இதை 5 ஃபேக்டோரியல் எழுதலாம். இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 × 4 = 20, 20 × 3 = 60, 60 × 2 = 120 வேஸ், ஓகேவா? ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் ஈனும் போது 120 வேஸ். அடுத்து த ஸ்ட்ரிங்ஸ் பிகின் வித் இ அண்ட் என் வித் டபிள்யூ. ஓகேவா, இல ஆரம்பிக்கணுமா, டபிள்யூவில் முடியணுமா, ஓகேவா? ஸோ அப்போ இயும் டபிள்யூவும் போயிடுச்சு, மீதி எத்தனை இருக்கோ, 4 இருக்கும். அந்த 4 ஏதாச்சும் ஒன்று இங்கே வரலாம், திருப்பி 3 இருக்கும், 3 ஏதாச்சும் ஒன்று வரலாம், மீது 2 இருக்கோ, 2 ஏதாச்சும் ஒன்று வரும், 1 இருக்கிறது இங்கே வந்துடும், ஓகேவா? ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்னா 4P4 அதாவது 4 ஃபேக்டோரியல்னு எழுதலாம், இல்லாட்டி 4 × 3 × 2 × 1 இதை மல்டிப்ளை பண்ணால் 4 × 3 = 12, 12 × 2 = 24 வேஸ், ஓகேவா? ஸோ இல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ்னால் 120 வேஸு. ஸ்டார்ட்ஸ் வித் இ அண்ட் என் வித் டபிள்யூக்கு எத்தனை பார்த்தீங்கன்னா 24 வேஸ், ஓகேவா?